நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஒரு இது, புடவை கட்டினா பியோர் பத்தினி தெய்வம், பிகினி போட்டால் காலி. நீங்கள் பண்ணால் மட்டும் ஏன் எல்லாத்தையுமே பிரச்சனை எடுக்கிறாங்க? நான் பண்ணால் மட்டும் கிடையாது, யார் எந்த பொண்ணு வந்து அவளோட லைஃப்பை நிம்மதியாக வாழ்ந்தாலும் பொறுக்காது யாருக்குமே. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எங்கே டைம் கிடைக்கிது உட்காந்து யார் என்ன துணி போட்டுட்டு இருக்கா, அவள் எப்படி துணி போடணும் போடக்கூடாதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கே இந்த டைம் வருது? ஸோ மை ஜென்ரல் இந்த இவங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, லைஃப்பில் ஒரு வேலை வெட்டி கிடையாது, அதனால உட்காந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பயங்கர சென்சிட்டிவான ஒரு பர்சன், வெளியே காமிச்சிக்கிறது வந்து இந்த ஸ்ட்ராங் பேரஸ் அந்த மாதிரி, பட் உண்மையாக சொல்லணும்னா நான் செம்ம இமோஷனல் செம்ம சென்சிட்டிவ், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஹார்ட் பிரேக், லவ் ஃபெயிலியர் இருக்கவங்க நான்லாம் பங்கமாக வடை வாங்கியிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் ஏதாவது நடந்தால் நீங்கள் அதை அழுதுட்டு இன்ஸ்டாகிராமில் போடுவீங்க? நான் போட மாட்டேன், நானும் போட மாட்டேன். நான் என்னோடய வீக்னஸஸ் கூட நான் போட்டுருவேன். நான் எவ்ரி வாரம் உட்காந்து அழுவேன், ஏதாவது நடக்கும் உட்காந்து ஓரமாக உப்பாரி வச்சு. அதுக்கப்புறம் ஒரு பையனை டேட் பண்ணேன், ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தான் டேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த பையனுக்கு 12 வருஷமாக ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, சரியா? எனக்கு தெரியாது, ஆனால் அவர் எப்போதுமே அவர்னு சொல்லக்கூடாது, அவன் 12 வருஷம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு அதுக்கு பர்ஃபெக்டாக அவன் ஸ்கெட்சு போட்டு மறைச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் ஆகிட்டு அதுவும் வந்து ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. நான் ராத்திரிலாம் தூங்காமல் உட்காந்துருக்கேன். ஸோ ஃபேஸ், ஃபேஸ் நான் வந்து ஐசிங் யுவர் ஃபேஸ் கிரேட், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் லைஃப்பில் காலையில் இருந்துச்சு உங்கள் ஃபேஸ் ஐஸ் பண்ணுங்கள், வெரி நைஸ். இதே இந்த இந்த இதெல்லாம் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ரீசெண்டாக உங்களை டெஸ்ட்லான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஒரு கேவலமாக மட்டமான ஒரு விஷயம். சீரியஸாக நான் சோஷியல் மீடியாவை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதை விட்டுட்டு இது நான் சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்து நிறைய காமெண்ட்ஸ் வந்து டெஸ்ட்லா, நான் போய் கூகுள் பண்ணுறேன், வாட் இஸ் டெஸ்ட்லா, என்ன வரும், கார் தான் வரும். நான் அந்த கார் பற்றி ஆர்டிகல்ஸ் வரும், சம் லைக் ஓகே வாட் இஸ் ட்ரெண்டிங் ஆன் இன்ஸ்டாகிராம், நானும் கூகுள் பண்ண எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் யாரோ வந்து எழுதுனால தென் ஐ ரியலைஸ் பெலி பட்டன். ஐ எம் லைக் ஏ உங்களுக்கெல்லாம் ஒரு வேல்யூ இல்லையாடா லைஃப்ல, லைக் சீரியஸ்லி எனக்கு புரியவே இல்லை. அது வந்து அவ்வளோ பேர் ஃபோக்கஸ் பண்ணி காமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது ஒரு விஷயம்னு கூட எனக்கு தெரியல. ஒஸ்ட்டாக உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பெட்டரான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் நீங்கள் போகிற காஸ்டியூம்ஸ் இருக்குல்ல, அது கூட வந்து அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய கமெண்ட்ஸ் நான் வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா லைக் நீங்கள் இது ஹோஸ்ட் பண்ண ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டுட்டு இவங்களை வந்து கிரிக்கெட்டை வந்து ஹோஸ்ட் பண்ண சொன்னால் என்னமோ இவங்களை வந்து காமிச்சிட்டு இவங்க வந்து ட்ரெஸ் போட்டு தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஓகே இது என்னோடய துணி தான், இதை நான் தான் ஸ்டைல் பண்ணியிருக்கேன். பட் நான் இப்போலாம் ஸ்டேஜ் ஏறுறனோ இல்லை டெலிவிஷன் பண்ணணும், அவங்க ஒரு ஸ்டைலிஸ்ட் இருப்பாங்க. உங்களுக்கு என்னோடய துணியோட பிரச்சனை இருந்ததுனா ஸ்டைலிஸ்ட் கிட்ட போய் பேசுங்க, ஓகேவா? என்கிட்ட வந்து பேசாதீங்க, நான் வாங்கல அந்த துணியை, அது கொடுக்குறாங்க, நான் போட்டுட்டு நிற்கிறேன். ஐ ஜஸ்ட் கேரி ஆஃப் தட் அவுட்ஃபிட். பட் தட் மீன்ஸ் சார், நான் இப்போ எனக்கு ஒரு அவுட்ஃபிட் எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நான் என் சேனல் கிட்ட போய் சொன்னேன், அவங்க வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஐ எம் நாட் அன்கம்ஃபர்டபுள். உங்களுக்கு என்ன ஆச்சு, என்னோடய ட்ரெஸ்ஸிங் யாராவது ஹார்ம் பண்ணுதா? இல்லை இல்லை, எனக்கு புரியவே இல்லை. அதுவும் ஒரு சில காமெண்ட்ஸ் எல்லாம் நான் யோசிப்பேன், நம்ம என்ன போட்டிருக்கோம், இதுக்கு எதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே இருக்காது. யூனோ ஐ ஜஸ்ட் ஃபைண்ட் தட் வெரி ரிடிக்குலஸ். எனக்கு ஐ ஹவ் நெவர் பீன் ஏபிள் டு ரேப் மை ஹெட் அரவுண்ட் இட். பட் நம்ம ஊரில் மட்டும்தான் இந்த ஒரு இது, புடவை கட்டினா பியோர் பத்தினி தெய்வம், பிகினி போட்டால் காலி. இது வந்து ஒரு ஒருத்தவங்களோட அவுட்ஃபிட் வந்து அவங்களோட கேரக்டரை வந்து டிஃபைன் பண்ணுற விஷயமே கிடையாது. அவுட்ஃபிட்டுங்கிறது வந்து எனக்கு இப்போ ஒரு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா சமீனா இன்றைக்கி தீம் வந்து ட்ரெடிஷ்னல்னா, நான் பக்காவாக ஒரு பட்டு போடுவேன், ஃபுல் ஸ்லீவ், கை நிறையா வளையல், பூ பொட்டு, ஜுமிக்கி எல்லாம் போட்டுட்டு வருவேன். ஏன்னா எனக்கு அதுவும் பிடிக்கும். ஸோ இட் இஸ் ஜஸ்ட் அ வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் யுவர் சென்ஸ் ஆஃப் ஸ்டைல். அவ்வளோதான், ஆப்வியஸ்லி புடவை கட்டினோடனே ஆஹா தெய்வீகம், குத்து விளக்கு இதாவதுன்னு சொல்லுவாங்க, பேண்ட் போட்டால் உடனே அதுக்கும் அப்புறம் அப்படியே வேற மாதிரி இதெல்லாம் என்னால் வந்துட்டு. நீங்கள் நிறைய விஷயங்கள் போல்டாக உங்களோட இன்ஸ்டாகிராம் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறதாகட்டும் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஆனால் அதை கூட எடுத்து போடுறாங்க மேம், பாருங்க இவங்க கையில் கிளாஸோட வந்து ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஹிஸ் ஹி ரியலி வாண்ட்ஸ் டு டூ திஸ் அப்படின்னு வந்து ஒரு கிளாஸ் இதான் ஆல்கஹால், யூ மீன் லைக் ஓகே நோ பண்ணம், நீங்க ஏதோ கிளாஸ் கிளாஸ் கையில வச்சிருந்தீங்க, அதுல ஒரு ட்ரிங்க் இருக்கு. ஸோ அதனால இவங்க வந்து ஷி இஸ் ட்ரங்க், இவங்க போய் இதை போய் எடுத்து போடுறாங்களே, வாட் இஸ் ஷி டூயிங்? ஐ டோன்ட் நோ, ஐ வில் டெல் யூ வாட். இப்போ நான் வந்து 3 மாதம் மும்பையில் இருந்தேன்னா ஃபார் ஐபிஎல், என்னோட ஸ்கெடியூல் எப்படி ஆரம்பிக்கணும்னா மத்தியானம் 1 மணிக்கு நான் ஆஃபீஸில் இருப்பேன், மேக்கப் ஹேர் ப்ரொடியூசர்ஸோடு உட்காரும், லைவ் போகும். 12 மணிக்கு தான் ரூமுக்கு வரேன், பத்து தூங்கிடுவேன், திருப்பி இப்போ ஒர்க் பண்ணணுமோ நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே, அதில் பயங்கர டெடிக்கேஷன் கமிட்மெண்ட் எல்லாமே இருக்கும். என் ஆஃபீஸில் எல்லோரும் சொல்லுவாங்க, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்து உட்காந்துருக்க,
நான் வந்து அப்படிதான், எனக்கு ஏர்லியராக போய் ப்ரெப் பண்ணுறதெல்லாம் பிடிக்கும். அதே மாதிரி ஹாலிடேன்னு வந்துட்டா அங்கேயும் ஃபுல் கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன். கரெக்ட், ரைட். ஸோ ஃபன் பண்ணுனா ஃபன் பண்ணுவேன், ஒர்க் பண்ணுன்னா ஒர்க் பண்ணுவேன். இதில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அது அது ஏன் மேடம் நீங்கள் பண்ணாலும், நீங்க பண்ணா மட்டும் ஏன் எல்லாத்தையுமே பிரச்சனை எடுக்கிறாங்க? நான் பண்ணா மட்டும் கிடையாது, யார் எந்த பொண்ணு வந்து அவளோட லைஃப்பை நிம்மதியா வாழ்ந்தாலும் பொறுக்காது யாருக்குமே. What do you think about these things? கமெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணாலும் ஒரு விஷயமா அதை எடுத்து அது ஒரு ஃபிளாஷ் நியூஸ் ஆகட்டா இருக்கட்டும், இதெல்லாமே பண்றாங்களே, இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தோணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் யூ கேன் டெல் அப்படியே அதுவா இருக்கும். நான் கான்ட்ரவர்ஷியலா சொல்லணும்னா, ஐ ஜஸ்ட் திங்க் தட் நிறைய பேர் வேலை வெட்டி இல்லாம உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணும். நான் சத்தியமா சொல்றேன், நான் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராம்ல நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கு வந்து எனக்கு ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கு, எனக்கு எப்பயாவது படப்படப்படன்னு. நான் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துக்கு லேட்டா போனா கூட, இன்னைக்கு எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க, எத்தனை மணிக்கு நான் வந்தேன், நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு மினிமம் ஃபைவ் மினிட்ஸ் ஹெட் ஆல் பி. நான் கொஞ்சம் லேட்டா போனா கூட எனக்கு ஆங்ஸைட்டி வரும். அண்ட் ஐ ஹேவ் லைக் எல்லாருக்குமே ஸ்ட்ரெஸ் இருக்கும் லைஃப்ல, பர்சனல் லைஃப் பிரச்சனைகள். ஸோ எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமோட தான் நான் டீல் பண்ணுவேன். அது எனக்கு பூனைங்கன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால நான் நான் ஸ்டாப் கேட் டாக் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். தட்ஸ் மை வே ஆஃப் காமிங் மை செல்ஃப். ஓகே, சுற்றி நிறையா போயிட்டு இருக்கும் போது எனக்கு ஐ நீட் டு லைக் காம் மை செல்ஃப் டவுன், நான் இன்ஸ்டாகிராமில் இருப்பேன். சோஷியல் மீடியாவுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸும் இருக்குது, என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன் ஆஃப் த பாசிட்டிவ்ஸ் என் லைஃப்பில். ஸோ நான் நிறையா பார்ப்பேன், எனக்கு பிடிக்காத நிறையா விஷயங்களும் நான் பார்ப்பேன். But I don't feel the need to go comment there. Okay. உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் பண்ணிட்டு போகிறீங்க, அது உங்களோட ப்ரொஃபைல். என்னோட ப்ரொஃபைலில் வந்து போஸ்ட் பண்ணிங்கன்னா நான் எதாவது சொல்ல முடியும். நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் நீங்கள் என்ன லைக் ரீசென்ட்லி ஆல்சோ நான் ஏதோ பார்த்தேன், நான் ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன், அவங்க போட்டு ஒரு கான்டென்ட் எனக்கு என்னோட பர்சனல் வேல்யூஸை ஹர்ட் பண்ணிச்சு, நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலைன்னா அன்ஃபாலோ பண்ணி விட்டேன், அவ்வளோதான். தட்ஸ் சிம்பிள். உங்களுக்கு பிடிக்கலன்னா பிளாக் பண்ணுங்கள், அன்ஃபாலோ பண்ணுங்கள். நீங்க யார் இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்றது அவங்க எப்படி பண்ணணும்னு? சோ இந்த மாதிரி உங்களுக்கு எங்க டைம் இருக்கு லைஃப்ல? we are all so busy, we are all hustling, we have to earn a living. நீங்க வந்து ரெண்ட் பே பண்ணணும், சாப்பாடுக்கு பே பண்ணணும், டிராவல் பண்ணணும்னா அதுக்கு காசு சேர்த்து வைக்கணும், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எங்கே டைம் கிடைக்குது? உட்காந்து யார் என்ன துணி போட்டுட்டு இருக்கா, அவள் எப்படி துணி போடணும் போடக்கூடாதுன்னு கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எங்கேருந்து டைம் வருது? ஸோ மை ஜென்ரல் இது இஸ் இவங்கெல்லாம் அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்க, லைஃப்பில் ஒரு வேலை வெட்டி கிடையாது, அதனால உட்காந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் வெரி கிளியர், நிறைய பேர் பாசிட்டிவாகவும் போடுவாங்க, ஐ அப்ரிஷியேட் தட் அஸ் வெல். பட் இந்த எதுக்கு ஒருத்தவங்களை மட்டம் தட்டி எதுக்கு ஒருத்தவங்களை வந்து பண்ணணும்? அன்லஸ் யூ ஆர் ஹார்மிங் சம்படி, யாராவது ஏதோ கெடுதல் பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து யூ ஷுட் ரேஸ் யுவர் வாய்ஸ். ஆனால் நான் பாட்டுக்கு ஒரு டேங்க் டாப் போட்டு சுற்றிட்டு இருக்கேன்னா அது அதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அது என்ன அஃபெக்ட் பண்ணுது? உடனே சொல்லிடுவாங்க சொசைட்டி அஃபெக்ட் பண்ணுது, பெண்கள் இதாவது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் தான் அதை பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் இவ்வளோ போர்டாக எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே வந்து ஹேண்டில் பண்ணுறீங்களே. ஸோ என்றைக்காவது ஒரு நாள் நீங்களே ஃபீல் பண்ணி லைக் அழுதது இப்படியாவது ஒரு ஃபேஸ் 100% இந்த போல்ட்னஸ் அதெல்லாம் இருக்குது. நான் சொல்லலாம் நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, ஐ டோன்ட் கேர், நான் சண்டை போடுவேன்னு. பட் உண்மை என்னன்னா அது என்னையும் அஃபெக்ட் பண்ணும். நிறைய விஷயங்கள் வந்து சில சமயம் இந்த கெட்ட வார்த்தை வச்சு பேசும்போது எனக்கு தோணும், நான் என்ன பண்றேன், நான் பாட்டுக்கு போய் ஒர்க் பண்ணிட்டு வரேன், அதை நீங்க நான் என்னோட ஒர்க்கை பார்த்துட்டு இவ்வளோ அசிங்கமான பத்தி பேசுறீங்கன்னா லைக் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், நான் வை டு ஐ டிசர்வ் திஸ்ன்னு என்னோட மென்டல் ஹெல்த் டேக்ஸ் அ டோல். நான் ஒன்லி திங் இஸ் ஐ டோன்ட் பேக் டவுன், நான் வந்து சரி விட்டுட்டு போயிட மாட்டேன், நான் சண்டை போடுவேன் அவ்வளோதான் தவிர எனக்கும் ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இப்போ ரீசெண்டாக இந்த ரிலீஜியஸ் கான்வர்சேஷன் ஆகிட்டு அதுவும் வந்து ஒரு சில விஷயங்கள் என்ன ரொம்ப ரொம்ப அஃபெக்ட் பண்ணிச்சு. நான் ராத்திரிலாம் தூங்காம உட்காந்துருக்கேன், அழுதது கிடையாது. இந்த பாஸ் இந்த மாதிரி ட்ரோலிங்கும் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கேன். பட் இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னால அழல முடியாது, அதுக்கு நிறைய வேற கண்டென்ட் இருக்கு. அழுதுருக்கீங்களா? என்னைக்காவது அழுதுருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப பிரேக் ஆகி நீங்க அழுத ஒரு மொமெண்ட் அது மாதிரி? பிகாஸ் ஆஃப் இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் நான் வந்து எவ்ரி ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஒரு மென்டல் பிரேக் டவுன். அதெல்லாம் நீங்க பிரேக் டவுன் வருவீங்க டப் டப் டப். பயங்கர சென்சிட்டிவான ஒரு பர்சன், வெளியே காமிச்சுக்கிறது வந்து இந்த ஸ்ட்ராங் டேரஸ் அந்த மாதிரி. பட் உண்மையாக சொல்லணும்னா நான் செம்ம இமோஷனல், செம்ம சென்சிட்டிவ், சின்ன சின்ன விஷயங்கள் கூட எனக்கு பயங்கரமாக அஃபெக்ட் ஆகும். ஸோ சம்திங் ஆஸ் சிம்பிள் ஆஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட சரியாக பேசலன்னா நான் தட் வில் பிரேக் மீ டவுன். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கும் இருக்கும்ல, ஹார்ட் பிரேக், லவ் ஃபெயிலியர். நான்லாம் பங்கமா வடை வாங்கியிருக்கேன். ஒரு லவ் ஃபெயிலியர் கதை சொல்லுங்க. ஒரு லவ் ஃபெயிலியர் இல்ல, நீங்க பிரேக் எப்படி நம்மளோட துக்கத்தை நீங்க வந்து கண்டென்ட்டா எடுத்து போறீங்க? மேடம் நான் கண்டென்ட்டா எடுத்துட்டு போலாம், ஜெனரலா கேக்குறேன். நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மட்டும், அது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது ஒரு நாலஞ்சு பேர் கிட்ட தான் என்னோட துக்கத்தை துக்கமா நான் வந்து ஷேர் பண்ணிப்பேன். மத்தபடி எல்லார்கிட்டயும் காமெடியா தான் ஷேர் பண்ணிப்பேன். எனக்கு வந்து ஒரு ரொம்ப இப்போ நான் காமெடின்னு நினைக்கிறேன், ஆனா அப்ப நடக்க போது ரொம்ப ரொம்ப லைக் ஐ வாஸ் வெரி அப்செட், ரொம்ப டிப்ரெஷனில் போய் அப்போ தான் எனக்கு ஆங்ஸைட்டி ஆரம்பிச்சது. இப்போ அதை யோசிச்சு நான் சிரிப்பேன், நம்மளும் எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோன்னு.
நான் ஒரு ஒரு பையனை டேட் பண்ணேன் 2 வருஷம் கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்து தான் டேட் பண்ண ஆரம்பித்தோம். அந்த பையனுக்கு 12 வருஷமாக ஒரே கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா, சரியா? எனக்கு தெரியாது, ஒரே ஊர், அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் சர்க்கிள்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் எப்போதுமே அவர்னு சொல்லக்கூடாது, அவன் அவன் மரியாதை டசன் டிசர்வ் ரெஸ்பெக்ட். அவன் வந்துட்டு என்ன பண்ணானா, எப்போதுமே அவனோட சர்க்கிள்லேருந்து என்னை தள்ளிய வச்சிருப்பான். என்ன சொல்வானா, உனக்கும் அவங்களுக்கும் செட் ஆகாது. நான் அது பெருசாக யோசிக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பயங்கரமாக வந்து மிங்கலாம், என் ஃபேமிலியிலலாம் வந்து பயங்கரமாக மீட் பண்ணி ரொம்ப ரொம்ப நல்ல பையனாக நான் அவனை நம்பினேன். அதனால தான் அவன் வந்து பார்க்குறதுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. பட் அவன் வந்து மனசால் ரொம்ப நல்லவன் நினச்சிட்டு நான் வந்து பயங்கர லவ். அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது தட் ஹி ஹேஸ் அ கேர்ள் ஃப்ரெண்ட் ஃபார் 12 இயர்ஸ். எப்படி ஃபைனலி மேரி, அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டே எனக்கு கால் பண்ணி, நான் தற்செல ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவர் கால் பண்ணி அவர்கிட்ட கேட்டார், நீ எதுக்குமா இதை பற்றியெல்லாம் கால் பண்ணி பேசுனேன்னா, நான் சொன்னேன் இல்லை நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் பற்றி, பாய் ஃப்ரெண்டா? அதுக்கப்புறம் தான் தெரியும் ஐ எம் த சைட் செக், ஆனால் சைட் பீஸ்ன்னு அவன் தான். அது வந்து நிஜமாலே அப்போ வந்து ரொம்ப ஆப்வியஸ்லி இட் ரியலி டுக் மீ டவுன். அண்ட் என்னென்னா, அவர் பயங்கர என்னோட பார்க்குறதுக்கு ரொம்ப அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதுவாக இருப்பான், ஆனால் என்னை செம்ம கண்ட்ரோல் பண்ணி, லைக் என்னை வந்து யாருனாலையும் வந்து எப்படி இருக்கணும் அந்த மாதிரி யாருமே எனக்கு சொல்லிக்கவும் மாட்டாங்க, நான் கேட்டுக்கவும் மாட்டேன். எனக்கு என்ன சரின்னு தோணும் அதை தான் நான் பண்ணுவேன். ஆனால் அந்த மூஞ்சி கிட்ட மட்டும் நான் பயங்கரமாக பயந்து உட்காந்துட்டுருப்பேன் லைஃப்பில். அது அவன் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து டுவர்ட்ஸ் ஏன் எனக்கு அதான் தோணுச்சு, உனக்கு தான் வேறு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, இப்போ என்னதுக்கு நீ என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி. பட் இப்போ யோசிக்க போது ரொம்ப காமெடியாக இருக்கும், ஏன்னா 12 வருஷம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சு அதுக்கு பர்ஃபெக்டாக அவன் ஸ்கெட்ச் போட்டு மறைச்சு ஒரே சமயம் வந்து அப்படின்னா எடுக்கலாமா அழுது நான் போட்டதே கிடையாது, நான் போடவும் மாட்டேன். ஓகே, தட் இஸ் நாட் ஹேப்பனிங். நான் எவ்ரி வாரம் உட்காந்து அழுவேன், ஏதாவது நடக்கும், உட்காந்து ஓரமாக உப்பாரி வச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன்ல, நான் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் தருவேன், ஐசிங் யுவர் ஃபேஸ். அது வந்து நீங்கள் ராத்திரி எவ்வளோ அழுதாலும் சரி, காலையில் எழுந்திரிச்சு ஐஸ் பேக் மட்டும் மூஞ்சில் வச்சிங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வெளியே வரலாம். ஓ ஓகே ஓகே, கண் இந்த வீக்கம் எல்லாம் போயிடும். ஸோ நான் ஜாலியாக இருக்கேன், எஸ் நான் ஜாலியாகவும் இருக்கேன், பின்னாடி அதை பார்த்துட்டு நான் எப்போ பார்த்தாலும் ஜாலியாக இருக்கேன், ஊர் சுற்றிட்டு இருக்கேன், பார்ட்டி பண்ணிட்டு இருக்கேன், ஹாலிடே பண்ணிட்டு இருக்கேன்னா கிடையவே கிடையாது. நிறையா ஸ்ட்ரெஸ் இருக்கு, நிறையா பிரச்சனைகள் இருக்கு, பட் அது வெளியே காமிச்சக்கூடாது. நம்ம டீல் பண்ணும், நம்மளுக்குன்னு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருப்பாங்க, அவங்கள வச்சு டீல் பண்ணிக்கணும். ஊரில் வந்து அதை போட்டு அதை ஒரு பப்ளிசைஸ் பண்ணி அந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சூப்பர் மேம். இந்த இன்னொரு கேள்வி, பெண்கள் வந்து உங்களுக்கு கேட்க சொன்னாங்க, வாட் இஸ் யுவர் ஸ்கின் ரொட்டீன், வாட் இஸ் யுவர் ஹேர் ரொட்டீன், எப்படி உங்க எவ்வளோ ஹீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த ஹேர் இது காமெண்ட்ஸ் நான் தரவே மாட்டேன், பிகாஸ் ஐ யூஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் அண்ட் ஸ்டஃப்.
ஸோ எனக்கும் ஆக்சுவலி ஐ ஸ்டாப் நல்லா இருக்கும். இந்த மீடியாவுக்கு வந்ததுலேருந்து ஸ்ட்ரெயிட்னிங் இது இது பண்ணி காலி. ஸோ ஹேர் டிப்ஸ் நான் தந்துக்கவே மாட்டேன், உங்ககிட்ட ஏதாவது இருந்தால் எனக்கு தாங்க. ஸோ நோ ஸோ ஃபேஸ் ஃபேஸ் நான் வந்து ஐசிங் யுவர் ஃபேஸ் கிரேட். நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தாலும் லைஃப்பில் காலையில் இருந்துச்சு உங்கள் ஃபேஸ் ஐஸ் பண்ணுங்கள், வெரி நைஸ். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஸ்கூல் படித்த என்னோட இதாக இருக்கட்டும், லைக் கிளாஸ்மேட்ஸாக இருக்கட்டும், ஜூனியர்ஸாக இருக்கட்டும், என்கிட்ட வந்து கேட்பாங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன்னு. ஏன்னா எனக்கு அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஸ்கூல் டு நவ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், ஸ்கூலில் நம்ம யாருமே மாய்ஸ்சரைசர் சன்ஸ்க்ரீன் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் இந்த ரெண்டு விஷயமே உங்கள் ஸ்கின்னை பயங்கரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். அண்ட் இட்ஸ் நெவர் டூ லேட், ஏன்னா சன் டேமேஜ் இஸ் த வர்ஸ்ட். ஸோ நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட்டு ஆரம்பித்தாலே உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்ச் தெரியும். ஸோ ஐசிங் யுவர் ஃபேஸ், மாய்ஸ்சரைசிங் யுவர் ஃபேஸ், சன்ஸ்க்ரீன், இது உங்களுக்கு தான். மற்றது எதுவுமே நான் பெருசாக ரிலீஜ் வச்சிருப்பேன், ஆனால் நான் எதுவும் ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது கிடையாது. பட் ஒரு வயசுக்கு பிறகு இந்த காலேஜ்னு அதெல்லாம் குடிக்கணும்னு சொல்லுவாங்க, அது டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் ட்ரை பண்ணுவேன், ஆனால் அதுவும் நான் கன்சிஸ்டன்ட்டாக பண்ணுறது கிடையாது. பட் உங்களால் எடுத்துக்க முடியும்னா காலேஜுன்னு குடிக்க ஆரம்பிங்க, இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்கின். பட் ஐ திங்க் இது ஜீன்ஸ், எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து அவங்க ஏஜ் ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க பார்க்குறதுக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஆல்சோ ஜீன்ஸ். ஓகே, பட் அது தவிர எக்ஸசைஸும் பண்ணுறது கிடையாது, பண்ணணும்னு ஆசை. நீங்கள் தான் உடம்பு எலஸ்டே போகிறீங்களே போக போக. நான் ரெண்டு வாய் சாப்பிட்டாலும் இப்படி ஜவால் வெயிட் போட்டுருக்கேன். ஸோ எனக்கு எப்படின்னா, நான் வந்து ஆங்ஷியஸாக இருந்தேன்னா லைஃப்ல வந்து ஸ்ட்ரெஸ் ஆங்ஷியஸ் தான் இருந்தேனா, ஆங்ஸைட்டி ஆங்ஷியஸ் இருந்தேனா சாப்பிட மாட்டேன், பட்டி கிடப்பேன். You have to keep the child in your life. ஓகே, உங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என்ன பிடிக்குமோ அதெல்லாம் பண்ணுங்கள், எக்ஸைட் ஆகுங்க லைஃப்பில், சின்ன சின்ன விஷயங்களுக்கு சந்தோஷப்படுங்க. லைக் யூனோ, கீப் த சைல்டு இன் யூ லைஃப். நீங்கள் யங்குன்னு நினச்சிங்கன்னா யூஆர் கோயிங் டு ஸ்டே யங். எஸ், சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் சரி என்ன நடந்தாலும் சரி உள்ளேருந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும் யூத்தடான்னு. சூப்பர்.